ஹாய் फ्रेंड्स பார்ட் 2 பாத்தீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ராஜாவ பத்தி போட்டுறோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் அத பாத்துக்கோங்க பார்க்காதவங்க பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல நான் வந்து என்னைய பத்தி நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன் எந்த காலேஜ்ல படிச்சேன் அதாவது என்னோட காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருப்பீங்க அதுல உள்ள மிஸ்டேக்ஸா இருக்கட்டும் இல்ல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் ஏதா இருந்தாலும் இந்த வீடியோல கமெண்ட்ல சொன்னால் ஓகே நாங்க வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணி போடுறோம் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா என்ன நான் பாத்தீங்கன்னா நான் வந்து பிறந்தது வந்து ஏற்காடு எங்க எங்க அப்பாவோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நான் பிறந்தது ஏற்காடு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னாவது ரெண்டாவது மட்டும் ஈரோட்டில் படித்தேன் அதுக்கப்புறம் செவன்த் வரைக்கும் திண்டுக்கல் ஸ்கூலில் படித்தேன் மறுபடியும் எயித்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஈரோட்டில் தான் படித்தேன் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மூணுமே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற ஜிடிஎஸ் ஸ்கூலில் படித்தேன் நிறைய பேர் ஈரோட்டில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் ஆமாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் அது ஜிடிஎஸ் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அந்த ஸ்கூல் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய ஒரு என்ன சொல்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அந்த ஸ்கூல் தான் நான் படித்தேன் அந்த ஸ்கூல் நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிக்கிற டைம் ப்ளஸ் டூ முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னை காலேஜ் சேர்க்குற ஐடியாலே இல்லை எங்கள் அப்பா வந்து காலேஜ்லாம் வேண்டாம் படித்ததுலாம் போதும் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அக்கா வந்து இல்லை படிக்கட்டும் அவளும் படிக்கட்டும் ஒரு மூணு வருஷம் காலேஜ் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ வாசவி காலேஜில் தான் படித்தேன் அந்த காலேஜ் சஜஷன் பண்ணது யாரும் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அக்காவுமே அந்த காலேஜ்லேருந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க நல்லா தான் இருக்குது கோச்சிங் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் ஃபீஸ் ரிலேட்டடாக மெயினாக சேர்ந்தது காரணமே அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே நார்மலாக கூலி வேலைக்கு போகிறவங்க தான் அதனால அந்த காலேஜில் சேர்ந்தால் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன் நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைனர் அதாவது சிடிஎஸ் தான் நான் படித்தேன் மூணு வருஷம் தான் அந்த கோர்ஸு என்னோட சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லேருந்து எம்ப்ராய்டிங்கு அப்புறம் டையிங் கலரிங் எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை புக் வச்சுருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபஸ்ட் இயரில் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப நல்ல ஒரு சாதனை எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போயிருந்தேன் நான் எனக்கு வந்து 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க இல்லை எனக்கு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அதுலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டால் அந்த 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா கிளாஸ்லேயுமே வந்து கலந்து எல்லா அவங்க கிளாஸில் யார் யாரெல்லாம் லீவ் போடாமல் இருந்ததுன்னு பார்த்து எடுப்பாங்க எங்கள் கிளாஸில் நான் ஒருத்தி தான் வாங்கினேன் எனக்கு கொடுத்தாங்க 100% அவார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக என்ன சொல்கிறது நான் எதா இருந்தால் மக்கர் பண்ணி அப்படியே எழுதிடுவேன் ஜென்ரலாக சோசியல் எந்த நாலேஜ் எனக்கு தான் தெரியாது ஆனால் வந்து ஒரு புக்கு கொடுக்குறாங்களா படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேன் ஆனால் வந்து நானுமே அரியர் வச்சேன் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் அரியர் வச்சுருந்தேன் அது வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த அரியர் வைக்க கிடையாது நான் வந்து பர்சன்டேஜ் வாங்கி எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% மேலே மார்க் வாங்கணும் அப்படின்னா மெரிட் ப்ரைஸ் கொடுப்பாங்க நானும் வாங்கியிருக்கேன் மூணு மெரிட் ப்ரைஸ் ஏதோ வாங்கியிருக்கேன் 75% மேலே வாங்கினா மெரிட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அதுவும் அரியர் இல்லாமல் இருக்கணும் நானுமே வாங்கியிருக்கேன் மூணு செமஸ்டருக்கு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு அதிகம் எந்த இதுவும் வராது நான் வந்து இந்த ஜுவல் மேக் பண்ணுறது கிராஃப்ட் பண்ணுறது எங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டாக என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லா ஃபங்க்ஷன் எல்லா ப்ராக்டிஸுமே கலந்துக்குவேன் நான் எல்லாத்துலேயும் கலந்துட்டு வின் பண்ணியிருக்கேன் நிறையாவே வின் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பெயிண்டிங்கு அப்புறம் வேஸ்ட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் ஃபேஷன் ஷோ ரெண்டு மூணு கலந்து நான் வந்து ரெண்டு மூணு காலேஜுக்கு ஃபேஷன் ஷோ கூட போயிருக்கோம் எங்க காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க நான் ஃபர்ஸ்டா ஃபேஷன் ஷோ போனது எங்கன்னு விவேகானந்தா கேர்ள்ஸ் காலேஜுக்கு தான் போயிருக்கோம் எங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா அதுக்கப்புறம் எங்க காலேஜ்லயும் உமன்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஃபோலியோ மூணு ஃபேஷன் ஷோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஃபேஷன் ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட சீனியரோட கார்மெண்ட் போட்டு நான் வந்து வாக் பண்ணியிருக்கேன் அது ஒரு டைம் அதான் ஃபர்ஸ்ட் மொத்தம் நான் நாலு ஃபேஷன் ஷோ அட்டன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் நான் பண்ண ஃபேஷன் ஷோவுக்கு எனக்கு அவார்டு கிடைச்சது பெஸ்ட் டிசைனர் அவார்டு நான் வாங்கியிருக்கேன் அந்த அதோட ஃபோட்டோ கிளிப் வந்து நான் அந்த வீடியோஸ்லாம் கடைசியில் இந்த
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்ல நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே இருக்கு. நான் நிறைய பேரை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க, இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு நம்மளை வெறுப்பாங்க, இப்படி கை கொடுப்பாங்க, இப்படி காலை வாரி விடுவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் அடிபட்டு எல்லாமே பண்ணி எல்லாமே முடிஞ்சாச்சு. காலேஜ் லைஃப் அப்படிதான். என்னோட காலேஜ் லைஃப் வந்து நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சோகத்தை அனுபவிக்க முடியுமோ கஷ்டத்தை அனுபவிக்குமோ அதுவுமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணலாம் தான். ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எனக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோஸை பார்க்கலாம், மேபி பார்த்துருக்கலாம், இனிமேல் கூட பார்க்கலாம். அந்த முடிஞ்சு போன விஷயத்த பேசி அவங்கள மறுபடியும் நான் மனசை கஷ்டப்பட வைக்கல, நானும் ஃபீல் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கல. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து நம்ம லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு பர்த்டே ஆகட்டும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மிங்கில் எல்லாமே பண்ணுவோம். ரொம்ப ஜாலி. நான் செம்மையாக வாய் பேசுவேன். எனக்கு என் காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் என்னை வாய் அப்படின்னே தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், ஏழு ஒரு வாய் இருக்குது. உலகமாக வாய் பேசுவேன். நான் செம்ம வாய் பேசுவேன், நல்லா கோவப்படுவேன், கொஞ்சம் திமிராவுமே பண்ணுவேன். கொஞ்சம் இல்லை, திமிர் தான், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக திமிர் தான் நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் தான் ராஜாவை மீட் பண்ணேன். தேர்ட் இயர்லேருந்து தான் நாங்கள் என்ன சொல்கிறது எங்களோட நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், யார் சொன்னது கம்முன்னு எனக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது என் ஸ்கூல் ஃப்ரெண்டுமே ஒரு பொண்ணு காலேஜ்ல இருந்து, அவ பேர் கனிமொழி. அவ வந்து பாத்துட்டு இருக்கா. அவள் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்ன சொல்ற எயித்துலேருந்து எனக்கு அவள் ஃப்ரெண்டு. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவன் என் காலேஜில் என் கூட தான் இருந்தா. எப்போ நான் ராஜாவை பார்த்து ஃப்ரெண்டாக இருந்தோம் அதே நான் அவளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ பேசிட்டு தான் இருக்கா. பட் ஆனால் அவள் பழையப்படி என் கூட இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்துட்டா என்ன பண்ணுறது. எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒருத்தவங்க பேசணும்னா என் பேர் சொல்ல, என் பேர் சொல்லணும் ஏதாவது ஆல்ரெடி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இது வேண்டாத வேலை. அப்படியே போயிடுச்சு எங்கள் லைஃப்பும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ரொம்ப வசதியான ஃபேமிலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ராஜாவாகட்டும் நான் எங்கள் அம்மா அப்பாவாகட்டும் நாங்கள் நார்மல் ஃபேமிலி தான். ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேலைக்கு போனால் தான் ஒரு ஏதோ என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்கு வாங்குறதாகட்டும், ஏதோ ஒரு கடன் கட்டுறதாகட்டும், ஏதோ ஒன்று பண்ணுறது எதாக இருந்தாலுமே நாங்கள் வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் மணி. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு நான் காலேஜ் படிச்சதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு இருந்தேன். செல்வா ஸ்டைலர்ஸ் ஈரோட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மணிக்குண்டில் இருக்க அந்த கடை ரொம்பவே ஃபேமஸான கடை. ஆப்போசிட்ல இருக்கு கிருஷ்ணா தியேட்டர். மணிக்குண்டு தூரத்துல இருக்கு கிருஷ்ணா தியேட்டர். எல்லாரும் பழைய தியேட்டர் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லயே இருக்கு, கல்யாண சில்க்ஸ் பக்கத்துல. அங்க தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஸ்டார்டிங் சாலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு 4 मंथ காலேஜ் ஸ்டார்ட் ஆயி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். காலேஜ் முடிச்சுமே நான் அங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் சாலரி பாத்தீங்கன்னா என்னோடது வெறும் ₹70 தான். சாயங்காலம் 5 மணிக்கு போனும், நைட் 9 மணிக்கு தான் விடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் போய் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஏன் கேட்டீங்கன்னா நான் படித்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஃப். நிறைய திங்ஸ் வாங்கணும், எங்கள் அப்பா அந்தளவுக்குலாம் அமௌண்ட் தரமாட்டாங்க. ஃபீஸ் கட்டுவாங்க, காலேஜ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவாங்க, அவ்வளோதான். பஸ் ஃபேர் கொடுப்பாங்க, மற்றபடி எதாவது எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கணும் அதுக்கெல்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களால தரதுக்கு அந்தளவுக்கு சுச்சுவேஷன் அமையலை. அப்படியே கிட்டாலும் நான் வேலைக்கு போய் தான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே தான் வேலைக்கு ஃபஸ்ட்டு ₹70 கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சங்கழிச்சு 90 ரூபா, அப்புறம் 100 ரூபா மாற்றினாங்க. நான் அங்கே தான் படித்து முடிக்கிற வரைக்குமே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க நல்லா என்ன சொல்கிறது, அந்த கடையில் இருக்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க மேனேஜர் என்னன்னு சொல்லக்கூடாது, அவங்க என்னோட அண்ணன் தான். அவங்க நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. படிப்புக்காக கூட எதுக்காக இருந்தாலும் நான் அங்கே போய் வேலை செய்கிறப்ப தான் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நான் மொபைலே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட மொபைல் ஹேண்ட்ரட் கிடையாது. நானாக வேலை செஞ்சு ஃபஸ்ட்டாக ஒரு ஃபோன் வாங்கினேன். அதான் லெனோவா K6 பவர். அதை தான் என் மகன் தண்ணியில் போட்டுட்டா. அந்த ஃபோன் வந்து என்னோட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கின ஃபோன். அந்த ஃபோன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வாங்கி கொடுத்தது எங்கள் ஓனர் அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கும் எனக்கு ஒரே டைம் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் அந்த ஃபோன் கூட வாங்கினேன். எந்த ஒரு என்ன சொல்கிறது, வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா அது வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்லாம் பணம் கேட்டால் எங்கள் அப்பா தரவே மாட்டாங்க, எப்பயுமே தரமாட்டார் அவர். ஏன்னா அவர் காலேஜ் படிக்க அதான் என்னால் முடியும், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் அது பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா ஆனால் கேட்பாங்க, உங்கள் சௌரியத்துக்கு எதுவும் பண்ணக்கூட திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் வேலைக்கு போகிற காசை வச்சு தான் எனக்கு தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாமே காலேஜுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிட்டேன்.
அப்பப்ப எங்க அம்மா இவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினாங்க. எப்படியோ எங்க லைஃப் அப்படியே போயிருச்சு, அவ்வளோதான். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் அங்கே தான் ஒரு நிறைய இடத்துல வேலைக்கு தேடினேன். திருப்பூரில் தான் வேலைக்கு கூப்பிட்டாங்க. சப்ஜெக்ட் லெட்டர் படிச்ச லெட்டர் அங்கே தான் கிடச்சது. ஆனால் எங்கள் வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க லாங்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே செல்வாஸ்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மேரேஜும் முடிஞ்சது. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 6 மாதம் அங்கே போயிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு. 6 மாதம் போயிருக்க மாட்டேன், ஒரு 3 மாதம் போயிருப்பேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணினேன். அதுவும் செட் ஆகலை, கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போகல. அப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். அந்த டைமில் கன்சீவ் ஆகிற டைமில் வேலைக்கு எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருந்தேன். அப்போ சும்மா பியூட்டிஷியன் கிளாஸ் முடித்தேன், பேசிக் கிளாஸ் முடித்தேன், ஃப்ரீ கோர்ஸ் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் முடித்தேன். எப்படியோ முடிச்சு முடிச்சு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கேன். எனக்கு ஆரி எம்ப்ராய்டிங் தெரியும், கூடை பின்னுறது தெரியும், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தெரியும், ஸ்டிச்சிங்குமே ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் ஜுவல் மேக்கிங் தெரியும், இதெல்லாம் தெரியும். ரெடிமேட் கூட ஸ்டிச் பண்ண தெரியும். இதெல்லாமே தெரிஞ்சும் ஆனால் ஒரு யூஸ் இல்லை. இப்போ நான் சாப்பிட்றேன், நல்லா பாப்பாவை பார்த்துக்கிறேன், வீட்டில் சமைக்கிறேன், வீட்டில் தான் இருக்கேன். எந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. சப்போஸ் மேபி இனிமேல் வரப்போகிற டைமில் எதுவும் பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டானா வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். பார்க்கலாம். சரி, ஓகே, இவ்வளோதான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும். இதுதான் எங்களோட ஸ்டோரி, அவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ டு ஆல்.